நன்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியா கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் என்று எவரும் நியமிக்கப்படவில்லை என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு நிதிஷ்குமார் மம்தா பானர்ஜி இடையே போட்டி நிலவிய நிலையில் ஒருங்கிணைப்பாளர் என்று எவரும் நியமிக்கப்படவில்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். எதிர்கட்சிகளுடைய கூட்டணியான இந்தியா கூட்டணி, இந்த கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டமானது இன்றைய தினம் மும்பையில நடைபெற்று வருகிறது. இதிலே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று நீண்டதொரு உரையை ஆற்றியிருந்தார். அதிலே நமது கூட்டணி இந்தியா கூட்டணி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது, இது இந்தியா முழுமைக்குமான கூட்டணி என்றெல்லாம் பேசியிருந்தார். அதே நேரத்திலே குறைந்தபட்ச செயல்திட்டம் மற்றும் ஒருங்கிணைப்பு குழு ஒன்று தேவைப்படுகின்றது, ஏனென்றால் இந்த ஆலோசனை கூட்டம் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியை தேர்தல் வரை கட்டி செல்வது, இது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றது. எனவே இந்த நிகழ்வுகளுக்காக ஒருங்கிணைப்பு குழு ஒன்று தேவைப்படுகிறது என்று முதலமைச்சர் பேசியிருந்தார். இந்த நிலையிலே தான் தற்போது அந்த குழுவினுடைய அந்த ஒருங்கிணைப்பு குழு என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. 13 பேர் இந்த குழுவிலே உறுப்பினர்களாக இடம்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. அதாவது சோனியா காந்தி அவர்களுடைய பெயர், அதே போல அந்த குழுவிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்ட இந்த குழுவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான தேசிய தலைவர்கள், மாநில முதல்வர்கள், முன்னாள் முதல்வர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். 13 பேர் இதிலே பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையிலே தமிழகத்திலிருந்து மு க ஸ்டாலின் திமுகவினுடைய தலைவர் தமிழக முதலமைச்சருமான அவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போல இந்த குழுவிற்கு ஒருங்கிணைப்பாளர் என்பது யார் என்பது தற்போது வரை நியமிக்கப்படவில்லை. இதில் மம்தா மற்றும் லாலு பிரசாத் யாதவ் ஆகிய இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவக்கூடிய காரணத்தினால் ஒருங்கிணைப்பாளர் யார் என்ற அந்த விஷயம் மட்டும் இன்னும் அறிவிக்கப்படாமல் இருக்கின்றது. இந்த 13 பேர் தொடர்ந்து அடுத்தடுத்த கூட்டங்கள் எங்கே நடைபெறும், அடுத்து இந்த குழுவினுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கப் போகின்றது, நாடாளுமன்ற தேர்தலை பிஜேபியை எதிர்த்து களமிறங்கப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு அடுத்தடுத்த கட்டமாக என்னென்ன முன்னெடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இந்த ஒருங்கிணைப்பு குழு மேற்கொள்ளும் என்றும் இங்கிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.